Hello all, myself Dr. Prem Ananth, Senior Consultant Pulmonologist at Velamal Specialty Hospital, Madurai. இன்று நவம்பர் 12, 2022 உலக நிமோனியா தினம் என்று அனுசரிக்கப்படுகிறது. ஸோ இங்கிலீஷில் பார்த்தோம்னா வேர்ல்ட் நிமோனியா டே. ஃபர்ஸ்ட் நிமோனியா டே பார்த்தோம்னா 2009 செலிப்ரேட் பண்ணியிருக்காங்க. இந்த வருஷத்தோட தீம் வந்து நிமோனியா எஃபெக்ட்ஸ் எவ்ரி ஒன். ஸோ நிமோனியானா என்ன? நிமோனியா என்பது லங்ஸ், அதாவது நுரையீரலில் உள்ள கிருமி தாக்குதல். அது வைரஸ்னால வரலாம், பாக்டீரியானால வரலாம், பூஞ்சையினால வரலாம். ஸோ நிமோனியா யார் யாரை வந்து பாதிக்கும்? எல்லா வயதினரையும் பாதிக்கும், குறிப்பாக குழந்தைகள், முதியவர்கள். ஏன்னா இவங்க ரெண்டு பேர்த்துக்குமே எதிர்ப்பு சக்தி கம்மியாக இருக்கும். மற்றும் நடுத்தர வயதினர்களை வந்து யார் யாருக்கு இணை நோய்கள் இருக்கோ, அதாவது நுரையீரல் நோய், இருதய நோய், கிட்னி செயல்பாடு பாதிப்பு, கேன்சர் பேஷண்ட்ஸு, இந்த மாதிரி மற்ற இணை நோய்கள் உள்ளவங்கள நிமோனியா ஈஸியாக பாதிச்சிடும். ஸோ நிமோனியோட சிம்டம்ஸ் என்ன? இருமல், சளி, காய்ச்சல், சோர்வு மற்றும் பல. நிமோனியாவை எவ்வாறு தவிர்க்கிறது? அதாவது தெர் இஸ் சம்திங் கால் ப்ரிவென்டபிள் நிமோனியா, அதாவது வந்து வேக்சின்ஸ்னால வந்து எந்தெந்த நிமோனியாவை தவிர்க்கலாம். அதுக்கு பார்த்தோம்னா இந்தியாவில் வி ஹாவ் இன்ஃப்ளூயன்சா வேக்சின், அது வந்து ஃப்ளூனால் வர நிமோனியாவை தவிர்க்கும். அப்புறம் நீமோகோக்கல் நிமோனியா, அதை வந்து நீமோகோக்கல் வேக்சின் மூலமாக போட்டுக்கலாம். ஸோ குழந்தைகளுக்கு என்ன அறிவுரைன்னு பார்த்தோம்னா வந்து உங்கள் பீடியாட்ரிஷியன் சொல்கிறபடி எல்லா வேக்சினையும் போட்டுக்கிறங்க. முதியவர்கள் மற்றும் நடுத்தர வயதினர்களுக்கு வந்து யார் யாருக்கு இணை நோய்கள் இருக்குது, ரிஸ்க் ஃபேக்டர்ஸ் இருக்கோ, அவங்க எல்லாம் வந்து இன்ஃப்ளூயன்சா நீமோகோக்கல் வேக்சின்ஸ் போட்டுக்கலாம். நன்றி, வணக்கம்.